ஆய் மக்களே, இன்னைக்கு வீடியோல வந்து வெஜ் புலாவ் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கலாம். நல்லா காயட்டும். காஞ்சிருச்சுன்னா ரெண்டு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 5-6 பட்டை போட்டுக்கிறேன். முந்திரி வந்து ஒரு 9 முந்திரி இதில் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு வறுத்துக்கலாம். இதில் நல்லா வறுபட்டதும் ரெண்டு பச்சை மிளகாய் மெலிசு மெலிசாக கிள்ளி வச்சுக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் வந்து வெங்காயம் வந்து 1 வெங்காயம் போட்டுக்கிறேன். பிகினர்ஸ் இப்போ தான் சமைக்க போகிறீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது குட்டி கிளாஸில் தான் நம்ம செய்கிறோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், இதே அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக நறுக்கி வச்ச ஒரு 10 பீன்ஸு, ஒரு சின்ன சைஸு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் வந்து காஞ்ச பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுது, அதையும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டாணியும் நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தா தான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது ஊறாமல் அப்படியே கடக் கடக்குன்னு இருக்கும். நம்ம வந்து இப்போ உடனே இந்தமாரி பச்சை பட்டாணி நமக்கு உடனே வேணும் அப்படின்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து இதை போட்டுட்டு இந்த பச்சை பட்டாணியை வந்து போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா நம்ம வந்து ஊறின மாதிரி ஆகிடும். நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து வெஜிடபிள் சாப்பிடவும் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ எங்கே கொடுக்குறோம் போய் பாருங்கள். அப்படின்னா கொஞ்சம் அது போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். நம்ம வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. உதிரி உதிரியா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். நம்மளுடைய வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.